ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இன்னைக்கு 491 வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் எப்போ மாதிரி நிறைய அப்டேட்ஸ் இருக்கு, என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல்மிலேருந்து Realme 8S அப்படின்னு ஒரு மொபைல் கொண்டு வர போகிறாங்க. இது ஒரு 5G மொபைலில் ரொம்பவே நல்லா இருக்கு. அதே மாதிரி ரெட்மியோட ரெட்மி லேப்டாப் என்னென்ன ஸ்பெக்ஸோட இருக்கும் அப்படின்றதும் ப்ரைஸும் தெரிய வந்திருக்கு. அது போக எம்ஐலேருந்து மீ பேண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு வாட்ச் வரப்போகுது. ஒன் பிளஸ்லேருந்து ஒன் பிளஸோட 10 சீரிஸ் இந்த ஃபோன் எப்படி இருக்கும் அப்படின்ற ரெண்டு லீக்ஸ் வந்திருக்கு. எல்லா அப்டேட்ஸும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் மைக்ரோமேக்ஸ்ல இருந்து நாம எதிர்பார்த்த மாதிரி IN2B அப்படிங்கற நேம்ல அந்த மொபைலை லான்ச் பண்ணிருக்காங்க. நாம எதிர்பார்த்த மாதிரி 6.52 இன்சஸ் கான HD+ டிஸ்ப்ளே, யூனிசாக்கோட யூனிசாக் T610 அப்படின்ற ப்ராசர், 13 MP கேமராவோட 5000 mAh பேட்டரி, 10W ஃபாஸ்டிங் சப்போர்ட்டோட வருது. இதனோட 4GB 64GB வேரியண்ட்டை 8000 அப்படின்னு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 4GB 64GB வேரியண்ட்டோட 8000 அப்படின்னு பார்க்கும்போது ஓகேயான ப்ரைஸிங் அப்படின்னு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட் எம்ஐலேருந்து மீ பவர் பேங்க் ஹைப்பர் சோனிக் அப்படின்ற மாதிரி ஒரு பவர் பேங்க்கான க்ரௌட் ஃபண்டிங் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. க்ரௌட் ஃபண்டிங் அப்படின்றனால இதனோட ப்ரைஸ் கம்மியாக இருக்க போகுது. ஆமாம், இதனோட ரெகுலர் ப்ரைஸ் இந்த பவர் பேங்கோட ரெகுலர் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000 அப்படின்றதாம். இதை 3500 கொண்டு வந்திருக்காங்களாம். இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20000 mAh பவர் பேங்க், இதில் 45W பிடி சப்போர்ட் இருக்குது. ஸோ இதனால் உங்களோட லேப்டாப்ஸ் கூட சார்ஜ் பண்ண முடியும். பிடி டெலிவரி அப்படின்றனால பிடி சப்போர்ட் பண்ணுற எல்லா டிவைஸஸும், மொபைல்ஸ், லேப்டாப்ஸ், அது போக என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் பிடி சப்போர்ட் பண்ணுமோ எல்லாத்தையுமே சார்ஜ் பண்ண முடியும். அது போக இந்த பவர் பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50W யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ண முடியுமா, மேக்ஸிமமாக 3 மணி நேரத்தில் இந்த பவர் பேங்க் ஃபுல் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே ஸ்பெக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. இதை க்ரௌட் ஃபண்டிங் கீழே 3500 ப்ரைஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இந்த ப்ரைஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அடுத்த அப்டேட் மைக்ரோமேக்ஸ்லேருந்துதான். மைக்ரோமேக்ஸ்லேருந்து இன்னைக்கு நம்ம நேற்று சொன்ன மாதிரியே அவங்களோட ஏர் டாட் சிம் லான்ச் பண்ணியிருக்காங்க. மைக்ரோமேக்ஸ் ஏர் 1, மைக்ரோமேக்ஸ் ஏர் ப்ரோ அப்படின்ற நேமில் இந்த மைக்ரோமேக்ஸோட 1350 அப்படின்ற தெளிவான டீடைல் ஷேர் ஆயிருக்கு. ஆமா, இதுல வந்து ரெண்டு லேப்டாப் வரப்போகுதாம். ஒன்னு 14 இன்ச், இன்னொன்னு 15.6 இன்ச் அப்படின்ற ரெண்டு லேப்டாப் வரப்போகுதாம். அதே மாதிரி இதுல ஃபுல் HD அப்புறம் HD வெப் கேமராவோட வருமாம். அது போக இதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா 11th Gen i3 அப்புறம் i5 இந்த ரெண்டு வேரியன்ட்ல வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அது கூடவே இதுல கொடுத்துருக்க போர்ட்ஸ், ஆமா, இது அப்படின்னு பாத்தீங்கன்னா டைப் சி போர்ட் ஒன்னு இருக்க போகுது. அது போக HDMI போர்ட் ஒன்னு இருக்க போகுது. ஒரு டைப் ஏ 2.0 போர்ட், ஒரு டைப் ஏ 3.0 போர்ட். இது எல்லாம் கொடுத்து 65W கூட மீடியாடெக் டைமென்சிட்டி 810 அப்படின்ற ஒரு 5G ப்ராசர் கொடுப்பாங்களாம். அது போக 64 MP கேமரா, 5000 mAh பேட்டரி, 30W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட எடுத்துட்டு வருவாங்களாம். இந்த மொபைல் எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆகஸ்ட்ல எதிர்பார்க்க முடியும். ஏன்னா ஏற்கனவே லீக்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஸ்பெக்ஸோட ரியல்மியோட Realme 8S அப்படின்ற மொபைல் அடுத்த மாசம் லான்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஒருவேளை அடுத்த மாசம் என்னென்ன மொபைல் லான்ச் ஆகும்னு தெரிஞ்சுக்கணும்னா லிங்க் ஐபட்டன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அதுல கூட இதை ஷேர் பண்ணியிருந்தேன். அடுத்த அப்டேட் மோட்ரோலா வந்து 5ஆம் தேதி தான் அவங்களோட மொபைல்ஸ் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா அவங்களோட சைனா லான்ச் அப்பதான் இருந்தது. இப்ப மோட்டரோட H20 சீரிஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. யூரோப்ல லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த 4 மொபைலை பத்தியும் தனி வீடியோ வேணுமா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா 4 மொபைலையும் ஷேர் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோட லென்த் ரொம்பவே அதிகமா போயிடும். H20 வந்து ஸ்னாப்டிராகன் 778G அப்படின்ற ப்ராசரோட 4000 mAh பேட்டரி, 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும். H20 ப்ரோ உங்களுக்கு ஸ்னாப்டிராகன் 870 ப்ராசரோட 108 MP கேமராவோட 4500 mAh பேட்டரி, 30W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடையும். H20 லைட் அப்படின்ற மொபைல் உங்களுக்கு டைமென்சிட்டியோட டைமென்சிட்டி 720 அப்படின்ற ப்ராசரோட 5000 mAh பேட்டரி, 30W ஃபாஸ்ட்
சார்ஜிங் சப்போர்ட் ஓடியும் லான்ச் பண்ணிருக்காங்க. இதனோட பிரைசிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப 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 அதிகமா பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இங்க யூரோப்னால இவ்வளவு அதிகமா பிக்ஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு தெரியல, இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப அதிகம் தான் தோணுது. ஏன்னா இதனோட H20 அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் பிரைஸ்ல 44,000 அப்படின்ற பிரைஸ்லயும், 20 Pro அப்படின்னு பாத்தீங்கன்னா 61,000 அப்படின்ற பிரைஸ்லயும், அந்த லைட் வெர்ஷனை 30,000 அப்படின்ற பிரைஸ்லயும் லான்ச் பண்ணிருக்காங்க. நம்ம 30,000 பிரைஸ்ல என்னென்ன மாதிரி மொபைல் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம், மீடியா டெக்கோட டைமென்சிட்டி 710 ப்ராசரோட இவங்க வந்து ஒரு மொபைல 30,000 லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இந்தியாவுக்கு வந்ததுன்னா என்ன மாதிரி வருதுன்னு. எப்படியுமே குறைஞ்சது இவங்க லைட் வெர்ஷனே ஒரு 17,000-20,000 எடுத்துட்டு வருவாங்க, அதுக்கு மேல கம்மியாக வாய்ப்பே இல்லை. அடுத்த அப்டேட் இன்ஃபினிக்ஸ்ல இருந்து அவங்களோட 40-inch டிவி ஒன்னு இப்ப லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இது ஒரு ஸ்மார்ட் டிவியா வந்திருக்கு. இதனோட பிரைஸ் அப்படின்னு 20,000 அப்படின்னு பிரைஸ் பண்ணிருக்காங்க, பிளிப்கார்ட்ல உங்களால வாங்க முடியும். அடுத்த அப்டேட் மீ பேண்ட் எக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வேரியன்ட் வரப்போகுதான். இதனோட அவங்க வந்து கான்பரன்ஸ்ல இருக்கிற மாதிரியான லீக்ஸ் வந்திருக்கு. இந்த பேண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிளெக்சிபிள் டிஸ்பிளேட வரும் அப்படின்னு பார்க்க முடியுது. இந்த பேண்ட்ல ஸ்ட்ராப்ஸே இருக்கதான், ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்பிளே, டிஸ்பிளே மடக்கி கையில கட்டுற மாதிரியான ஒரு டிசைனோட வரலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியுது. இது லீக்ஸ் தான், எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல, வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். இதுக்கான ஒர்க்க இப்ப எம்ஐல இருந்து பார்த்துட்டு இருக்காங்களாம். அடுத்த அப்டேட் ஒன் பிளஸ்ல இருந்து ஒன் பிளஸ் 10 ப்ரோ. இந்த 10 ப்ரோல புதுசா ஒரு விஷயத்தை பண்ண போறாங்க. இதனோட ரெண்டாஸ் லீக் வந்திருக்கு, இந்த மாதிரி தான் இருக்க போகுது. பேக்ல நம்ம வந்து 6 அல்லது 7 நினைக்கிறேன், பின்னாடி பார்த்த மாதிரி வட்டமான கேமராவோட வரப்போகுது. இதுல 12 கேமரா செட்டப் இருக்கிறத பார்க்க முடியுது. அதே மாதிரி ஃப்ரண்ட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா கேமராவை காணுங்க, ஆமா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் மாதிரி இவங்க இன் டிஸ்பிளே கேமராவோட கொண்டு வர போறாங்களாம். ஏற்கனவே சட்டிமெண்ட் தான் இதை கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்ப ஒன் பிளஸ் லீக் வரப்போகுது அப்படின்ற மாதிரி இந்த லீக்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிருக்கு. இந்த டிசைன் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அவ்வளவுதான் இன்னைக்கான அப்டேட்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா என்ன ஏன் எதுக்கு எல்லாமே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன்.